ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம த ஃபேரவே பலடீன்ல சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். போன சீசன் 1 பார்த்துட்டு இந்த சீசன் 2 க்கு வரீங்கன்னா இந்த அனிமி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நம்புறேன். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு இதான் புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாரியர் ஆஃப் லைட், உன்னை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாக்னைட் ஒரு பறவையோட ரூபத்துல அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தோன்னே, காட் ஆஃப் அண்டட்டா இருக்கிற ஸ்டாக்னைட், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தான் நீ வந்திருக்கியா? நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. உங்க ரெண்டு பேரு கூட சேர்ந்து நான் இப்போ சண்டை போட்டாலும் நான் தான் இதுல தோத்து போவேன். ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட பாடி டபுளா இருக்கிற எக்கோ ரூபத்துல நான் வரவே இல்லை. அண்டட்ட இந்த இடத்துல நான் ஈஸியா உழவ விட்டது காரணம், ஒரு பொறிய பயன்படுத்தி தான் இறைய நம்ம ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். அண்டட் இந்த இடத்துல அலையிற விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை தேடி நீ இந்த இடத்துல வருவே. என்னோட பொறி இந்த அளவுக்கு ஈஸியா வேலை செய்யும் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு. கடைசியா நம்ம ரெண்டு பேருக்கு நடந்த பேட்டில் என்ன பழி வாங்கிறதுக்கு இந்த இடத்த நோக்கி வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ஆசைப்படுறேன். நீ கடைசியா சண்டை போட்ட எக்கோ கேவலமா உன் கூட சண்டை போட்டான், அதை நினைச்ச இப்பமும் எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருந்துட்டு இருக்கு. புதுசா உருவாகிற எக்கோஸ் எல்லாமே அதிகமான எமோஷனலாவும் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. காட் ஆஃப் அண்டட் மன்னிப்பு கேட்டு நான் வரப்போது என்னதான் நீ காடஸ் ஆஃப் லைட்டோட பிளெஸிங் வச்சிருந்தாலும் அதுட்ட தோத்து நீ செத்துருவ. அப்படி நீ வழியிலையும் வேதனையிலையும் சாவ கூடாது நீ நினைச்சினா ஈவில் டிராகனா இருக்கிற வெலாசிக்கா கூட நீ சண்டை போடாம இங்க இருந்து நீ போயே ஆகணும். நான் சொல்றது உனக்கு பொய்யு நீ நினைச்சினா உன்னோட காடஸ் கிரேஸ்பில்ட இதை பத்தி நீ கேளு, அவளே உனக்கு டீப்பா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உன்ட்ட சொல்லுவா. இது எல்லாத்தையும் எதுக்காக நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ ஒரு உண்மையான ஹீரோன்னு சொல்லிட்டு எனக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஹியூமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். கடைசி வாரிசா இருக்கிற உனக்கு காட் ஆஃப் அண்டட்டா இருக்கிற ஸ்டாக்னேட் சொல்றேன்னா உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். அயன் மவுண்டன்ல கடைசி உண்மையான ஹீரோவா இருந்த லாஸ்ட் கிங் அவரோட பெருமையை பயன்படுத்தி அதுல சண்டை போட்டாரு. கால்டான் சொல்ற ஸ்வாட் ஜெனரேஷன் ஜெனரேஷனாவே டோர்ஃபுக்கு ஒரு அங்கமா இருந்துட்டு வருது. காட்ஸால கூட ஈவில் டிராகன் கூட இருந்து சண்டை போடவே முடியுது. அப்படிப்பட்ட டிராகனையே தன்னோட ஸ்வாட பயன்படுத்தி அதோட ஒரு கண்ணை காயப்படுத்தினாரு. ஈவில் காட் ஸ்டாக்னேட் இந்த அளவுக்கு கைனஸா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. லாஸ்ட் கிங்க விடவும் நீ எல்லா விதத்திலையும் சிறந்தவன் சொல்லிட்டு நிரூபிச்சு கட்டிட்ட. நீ மட்டும் வெலாசிக்கா கூட சேர்ந்து சண்டை போட்டனா உன்னால ஜெயிக்க முடியும், ஆனா அதுக்கான டைம் இது கிடையாது. டிராகன் இன்னும் கொஞ்ச நாள்ல தூக்கத்திலிருந்து எந்திக்க போகுது. அது மட்டும் தூக்கத்திலிருந்து எந்திச்சுனா ஒரு பெரிய அழிவையே உண்டாக்கும். இப்ப நீ வீட்டுக்கு போ, அந்த அழிவு வரும்போது நீனே என்ன தேடி வருவன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டு இருக்கும். ஒரு டிராகனோட ரோர் அந்த இடத்துல சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அந்த சவுண்ட் கேட்டோன்னு அதிகமான டீமன்ஸ் ஒன்னா சேர்ந்து அவங்கள தாக்க வந்துட்டு இருக்கும். ரூவும் வில்லியமும் சேர்ந்து அவங்களோட வெப்பன்ஸ் பயன்படுத்தி எல்லா டீமன்ஸையும் தாக்கி அழிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இப்போ இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னு மரங்களை எல்லாத்தையுமே சாச்சிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஜெயிண்ட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். டிராகன் ரோர் தான் இதை எழுப்பி விட்டுருக்கு. அவன் இப்போ கரெக்டான மைண்ட்ல இல்லவே இல்ல. வில், நீ இப்ப என்ன பண்ண போற? இவனை நீ கொல்ல போறியன்னு கேட்டோன்னு என்னோட புரூட்டல் ஃபோர்ஸ பயன்படுத்தி இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சதே எந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணதுக்காக தான் சொல்லிட்டு அவன் அது கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பான். அதோட
வெப்பனை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும். ரூக்கு சொல்லி கொடுத்த அதே பாடி ஸ்லாம் மூவை பயன்படுத்தி அவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் ஜெயண்ட தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். அடுத்ததா காடஸ் ஆஃப் லைட்டோட பிளெஸிங்க பயன்படுத்தி அதோட மைண்ட்ல இருந்த இலுஷன் எல்லாத்தையுமே போக வச்சு திருப்பியும் பழைய நிலைமைக்கே மாத்திட்டு இருப்பான். நான் தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. டிராகன் ரோர் ரொம்ப ஆபத்தானதுன்னு வில்லியம் ஃபாரஸ்ட் ஜெயண்டோட மொழியில சொன்னோன்னு அதனாலதான் நான் இப்ப என்னோட கிளானுக்கு போய் டிராகன் ரோர் கேட்காத இடத்துக்கிட்ட நான் ஒரு சேஃபான ஒரு லொகேஷன் கிட்ட போக போறேன். நான் தான் கேங்கர் ஆஃப் ஜோட்டன் வில்லியம் ஹீரோ. நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இதுக்காக நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு நான் திரும்ப இந்த உதவியை பண்ணியே தீர்வேன் சொல்லிட்டு அது அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும். ஒரு ஜெயண்டா பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் அப்படிதான். அப்புறம் எப்படி நீங்க அதோட லாங்குவேஜ் கரெக்டா பேசுனீங்க? என்னோட டீச்சர் நாலேஜையும் அமேசிங்கான மெமரியையும் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அது மூலமா தான் என்னால பண்ண முடிஞ்சிச்சு. நீ இப்ப பாத்தீல இதுதான் ஏன்சியன் டிராகனோட பவர். அது மட்டும் உயிரோட வெளியே வந்துச்சுன்னா இந்த காண்டினன் முழுக்க ஒரு பெரிய அழிவையே சந்திக்கும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உன்கிட்ட இப்ப இருக்கிற பவரை பயன்படுத்தி உன்னால அது கிட்ட இருந்து தோக்கடிக்கவே முடியாது. அது மட்டும் கண்ணை முடிச்சிட்டுனா அதிகமான அழிவை உண்டாக்கும். இது மூலமா 1000 பேர் ஏன் 10,000 பேருக்கும் மேற்பட்ட ஹியூமன்ஸ் சாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரையுமே சாவதுக்கு விடவே மாட்ட. அதிகமான மக்களை உன்னால காப்பாற்ற முடியும். கூடி சீக்கிரத்திலேயே உன்னை நான் மீட் பண்ற வாரியர் ஆஃப் லைட் பேரவே பேலடின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னேட் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கும். இங்க இருந்து நீங்க அடுத்ததை என்ன பண்ணும் சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கீங்க? எனக்கே அது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சிட்டியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. டிராகன் ரோர் ஏற்பட்ட அழிவுனால அதிகமான டேமேஜ் பீஸ்ட் ரூட்ஸ்ல ஏற்பட்டிருக்கும். அதிகமான மக்கள் அவங்களோட வீட்டுல ஏற்பட்ட டேமேஜ்னால காயம்பட்டிருப்பாங்க. அந்த டிராகர் ரோர்னால ஏற்பட்ட சவுண்ட கேட்டு அதிகமான டீமன்ஸ் அவங்கள தாக்க வந்திருக்கும். ரெஜிஸ்டரும் அவனோட பாட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே அதை ரேம்பேஜில் ஈடுபட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. டிராகன் மட்டும் கண்ணை முழிச்சு எதர்ச்சியா இந்த இடத்தை நோக்கி வந்துச்சுன்னா இந்த டார்ச் போட்டு மட்டும் இல்லாம ஒயிட் சைல் வரைக்கும் மொத்தமா அழிஞ்சிரும். பிஷப் பேக்லிட்ட இருந்து அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். எந்த டவுட்டுமே இல்ல, ஈவில் டிராகன் ஹை ரேங்கிங் ஆன டீமன்ஸ் அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல் ஆனது. அது கூட நீ தனியா இருந்து சண்டை போட்டீன்னா உன்னால அது கூட டிஃபீட் பண்ணவே முடியாது. அதுட்ட இருந்து தப்பிச்சு போறது கோலத்தனமான விஷயமே கிடையாது. அது மட்டும்தான் இப்ப உனக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவன் படிச்சுட்டு யாராச்சும் எனக்கு இந்த டிராகனை எப்படி தோக்கடிக்குன்னு சொல்ற விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் கவலையில இருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்க மெனல் அந்த இடத்தை நோக்கி வந்து கொஞ்சம் நீ வெளியே போயிரு, அதிகமா பிரச்சனையா இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்ன பேலடின் டிராகனை ஸ்லே பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால இந்த டிராகனை ஸ்லே பண்ற விஷயத்துல நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு வில்லோட வீட்டு கிட்ட எல்லா டார்ட்ஸுமே குமிஞ்சி இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னு டிராகன் சொல்றது ரொம்ப ஆபத்தான ஒரு எனிமி. பேலடின் சீக்கிரத்துல ஒரு பிளானை கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீர்வான். அவன் எனக்கு ஆர்டர் கொடுத்தா நான் எதுனாலும் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன். அதனால நீங்க எதையும் கண்டு பயப்படாம ஒழுங்கா இங்க இருந்து கலைஞ்சி போங்க. நான் இப்போ பேலடினை மீட் பண்ண போறேன்னு ஒருத்தர் அந்த இடத்துல போறத பார்த்தோன்னு அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு பாடி ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பான். நீங்க எல்லாருமே ரொம்ப ஓல்டா இருக்கிறனால உங்களால அந்த டிராகனை டிஃபீட் பண்ணவே முடியாது. நீங்க வேதனையிலையும் கவலையிலையும் சாவறத நான் விரும்பவே இல்லை. யங் மாஸ்டர் நீங்க ஒரு மேனா மாறிட்டீங்க. ஏற்கனவே எங்களால கிங்கு கூட இருந்து சேர்ந்து சண்டை போட்டு சாவ முடியல. ஏற்கனவே அந்த கவலையை நினைச்சு நாங்க டெய்லி செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்ப திருப்பியும் நாங்க பண்ண விரும்பல. இந்த வாட்டி யங் மாஸ்டர் இருக்கிற உங்க கூட நாங்க இருந்து கூட இருந்து சண்டை போட்டு சாவணும்னு ஆசைப்படுறோம். இதை நான் டைரக்டா பேலடின்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு அவன் அடுத்ததை கெண்டி இருக்கும் அவனோட பாடி ஸ்லாம கொடுத்துட்டு அவன் தாக்குறத பார்த்தோன்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரூவை தாக்கத்துக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அவன் தனியாலவே இருந்து மெம்பர்ஸையும் தோக்கடிச்சுட்டு உங்களால என்னையே இப்ப தோக்கடிக்க முடியல. நீங்க மட்டும் டீமன் கூட சேர்ந்து சண்டை போட்டீங்கன்னா உங்களோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். நீங்க எல்லாருமே சாவணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறீங்க தவிர யாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களை நான் இந்த விஷயத்தை நான் பண்ண விடவே மாட்டேன். டார்ஃபா இருக்கிற நம்ம மவுண்டெயின்ல ஒரு பெருமையான வாரியர்ஸா நம்மளோட வாழ்க்கையையும் கொடுத்து விக்டரிக்காக ஜெயிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். பேலடின் எந்த டிசிஷனை மேக் பண்ணாலும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், அவங்க கூட இருந்து நான் சண்டை போட்டு நம்மளோட டார்ஃபோட ஹானர் எல்லாத்தையுமே திருப்பி ஜெயிச்சே தீர்வேன். அயன் கண்ட்ரி லாஸ்ட் கிங் அர்வன்கரோட பேர்ல ஆணையிட்டு சொல்றேன். அவரோட கிராண்ட் சன்னா இருக்கிற விண்டால்ஃபும் சொல்றானா நம்மளோட ஆன்செஸ்டருக்கு சொந்தமான அந்த மவுண்டெயினை திருப்பி எடுத்தே தீர்வேன் சொல்லிட்டு அவன் சபதம் விட்டுட்டு இருப்பான். வில்லும் மெனலும் அந்த இடத்த நோக்கி வந்து நான் கண்டிப்பா அந்த டிராகனை கொன்னே தீர்வேன். நான் அந்த டிராகனை கொல்லதுக்கு தேவையான மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரூ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நீ தயாரா இருக்கியா? இந்த விஷயத்தை நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா நான் ஆசையில இருந்துட்டு இருந்தேன். உங்க கூட நான் சண்டையில ஈடுபடலாம்னு சொல்லிட்டு நான் தயாராயிட்டேன்னு சொன்னோன்னு நம்ம இப்போ டிராகன் கூட சேர்ந்து சண்டை போட போறோம். நம்பர்ல பார்த்தா நம்ம 3 பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மவுண்டெயின்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ற விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம கூட கைடா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு மெனல் சொன்னோன்னு நான் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற எல்லாருமே சாவணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த இடத்துல போய் எதுவுமே பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு தேவையான கைடா
வரதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு கெல்டரைஸ் சொன்னோன்னு இந்த இடத்துல அதிகமான கிரௌடு இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்ட அதனாலதான் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நானும் உங்க கூட வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு ரைஸ்டோ சொன்னோன்னு இப்ப நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து டீமன்ஸும் ஈவில் டிராகன் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கான டைம் வந்துட்டு கண்டிப்பா நம்மளால டீமன்ஸையும் டிராகன்ஸையும் கொல்ல முடியும் சொல்லிட்டு நான் ஷுயரா சொல்ல மாட்டேன். இதுல நம்மளுக்கு தான் அதிகமான டிஸ்அட்வான்டேஜ் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் என் கூட நீங்க வரதுக்கு தயாரா இருக்கீங்களா? அவங்க எல்லாருமே வரதுக்கு தயாரா இருக்கும் சொல்லிட்டு ஓகே சொன்னோன்னு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஈவில் டிராகனை தோக்கடிச்சு மவுண்டைனை திருப்பியும் நம்மளுக்கே சொந்தமாக்குறதுக்கான டைம் வந்துட்டு எல்லாருமே தயாராயிட்டு இருப்பாங்க. பி வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்து நீ டிராகனை கொல்ல போறத நான் கேள்விப்பட்டேன். நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே எனக்கு சாங்கா நீ எழுதி கொடுத்தே தீரணும். நீ டிராகனை கொன்னக்கு அப்புறம் உன்னோட புது ஹீரோயிக் ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் எண்டிங் வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆனா அதுக்காக ஒரு சேடான எண்டிங்கை மட்டும் நீ கொடுத்துறாத. யாருமே ஒரு டிராஜிக்கான ட்விஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு விரும்பவே மாட்டாங்க. நீ ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு பி சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்க நல்லபடியா போயிட்டு திரும்பி வாங்க. டோனியோ நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது உன்னால மட்டும் தான் பண்ண முடியும் சொன்னோன்னு நீ கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. உன்னோட காடஸா இருக்கிற நான் என்னோட பிளெஸிங்கையும் ப்ரொடெக்ஷனையும் உனக்கு நான் தரேன். நீ போய் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த டிராகனை கொல்லதுக்கான டைம் வந்துட்டுன்னு கிரேஸ் ஃபீல் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.